Hi friends, இன்று நம்ம பார்க்க இருக்க வீடியோ Edelweiss Balance Advantage Fund அந்த ஃபண்டோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ஃபண்டானது டைனமிக் அசெட் அலோகேஷன் வகையை சேர்ந்த ஒரு ஃபண்ட். இந்த ஃபண்டானது இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இரண்டிலேயும் கலந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு வகை ஃபண்டானது. நான் சொல்றது போல டைனமிக் அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த முதலீடுல எத்தனை சதவீதம் ஈக்விட்டியில இருக்கும், எத்தனை சதவீதம் டெப்ட்ல இருக்கும் அப்படிங்கறத டைனாமிக்கா அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது ஈக்விட்டியில முதலீடு செய்யக்கூடிய பங்கு எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இருக்கும். அதாவது பங்கு சந்தை எப்பொழுதுமே ஏற்றத்துல இருக்கோ அப்போ வந்து ஈக்விட்டியில அதிகமாக முதலீடு செய்வாங்க, எப்பொழுதுமே இறக்கத்துல இருக்கோ ஈக்விட்டியில முதலீடு செய்யக்கூடிய ப்ரொபோர்ஷனை வந்து குறைச்சிக்கிட்டு டெப்ட்ல வந்து அதிகமாக முதலீடு செய்வாங்க. அதான் டைனமிக் அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ ஒரு வரைபடம் தான். இந்த வரைபடத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடந்த 10 மாத காலமாக இந்த ஃபண்டானது எத்தனை சதவீதம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ June 2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65-70% வந்து முதலீடு செய்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல பீக்கில் சந்தை வந்து ஏற்றத்தில் இருக்கும்போது 75% முதலீடு செய்திருக்காங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, நவம்பர் டிசம்பரில் வந்து 75% ஈக்விட்டிலையும் 25% டெப்ட்லையும் முதலீடு செய்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டை வாலட்டைல் ஆகும்போது அப்படி அப்படி படிப்படியாக குறைஞ்சு இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ தக்கா இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 55% 50% தான் வந்து ஈக்விட்டியில் முதலீடு செய்திருக்காங்க. 55% கூட இல்லை, அதுக்கும் கீழே 50% தான் முதலீடு செய்திருக்காங்க. 50% வந்து டெப்டில் முதலீடு செய்திருக்காங்க. இதை தான் டைனமிக் அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபண்டுகள் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த செக்டார்களில் வேணாலும் முதலீடு செய்யலாம். அதே போல் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதில் மூன்றுலையுமே கலந்து முதலீடு செய்யலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது தான் இப்போ நம்ம இந்த ஷார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். இந்த இப்போ செக்டார் வைஸ் அலோகேஷன் பார்த்திங்கன்னா, அதிகப்படியாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 25%, ஐடிக்கு 10%, ஆயில் அண்ட் கேஸ் 6%, ஃபார்மா 6%, இந்த மாதிரி பல செக்டார்களை குறித்து முதலீடு செய்கிறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் 83% முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் மிட் கேப்பில் 12%, ஸ்மால் கேப்பில் 4% முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது டெப்ட் அலோகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முதலீடு செய்யக்கூடிய டெப்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ ரேட்டிங்குடைய பாண்டுகள்லையும், கவர்மெண்ட் செக்டர் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பிஎஸ்சி பாண்ட்ஸ், அது போன்ற நல்ல தரமான ரேட்டிங்குடைய பாண்டுகளில் முதலீடு செய்யப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அடிப்படையில் இதோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக ஆப்புகளில் அல்லது வெப்சைட்டுகளில் பார்க்கக்கூடியது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக ஒரு ஃபண்டோட கடந்த கால செயல்பாடை வந்து தெளிவாக பார்க்க முடியாது, ஃபுல்லாக அறிந்து கொள்ள முடியாது. இது வந்து ஒரு வருடத்தோட எல்லா நாட்களையும் கணக்கில் எடுத்து அதனோட ரிட்டர்ன்ஸ் என்ன, அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் இப்போ நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் இது மூலமாக ஒரு ஃபண்டோட செயல்பாடு நல்லா தெளிவாக பார்க்க முடியும். இப்போ இந்த டேபிளில் இருக்கிறது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த less than 0%, 0-7% அப்படின்னு ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு குறிச்சிருக்கிறது. இது வந்து ப்ராபபிலிட்டி, கடந்த கால செயல்பாட்டின் அடிப்படையில் எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது 0-7% கொடுத்ததுக்கு 3 வருட ரோலிங் ரிட்டர்ன் அடிப்படையில் 25% ப்ராபபிலிட்டி, அதே போல் 7-15% கொடுப்பதற்கான ப்ராபபிலிட்டி 64%, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா less than 0% ப்ராபபிலிட்டிங்கிறது மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா ரோலிங் ரிட்டர்ன் அடிப்படையில் இந்த ஃபண்டானது நல்லாவே செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ், கடந்த கால பெர்ஃபார்மன்ஸு பெஞ்ச் மார்க்கோட பார்க்கணும். பெஞ்ச் மார்க்கோட நல்லாவே செயல்பட்டுருக்கு. கடந்த 1 வருட காலமாக பங்கு சந்தி நல்ல ஏற்றத்தில் இருக்குது. அதற்கு தகுந்தபடி இந்த ஃபண்டும் நன்றாகவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது. இந்த வகையான ஃபண்டுகள் டாக்ஸேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வகையான ஃபண்டுகளை வந்து டாக்ஸேஷன் வந்து ஈக்விட்டி ஃபண்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இரண்டுலேயுமே கலந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இரண்டுலேயும் கலந்து முதலீடு செய்தாலும் இந்த ஃபண்டுகள் அதிகப்படியாக ஈக்விட்டிக்கு தான் முதலீடு செய்வதனால ஈக்விட்டி ஃபண்டாக தான் கன்சிடர் பண்ணப்படும். நீங்கள் முதலீடு செய்து 1 வருடத்துக்கு உள்ள நீங்கள் விற்றீங்கன்னா 15% வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதுவே 1 வருடம் கழித்து நீங்கள் முதலீடு விற்கும்போது
ஒரு வருடம் ஒரு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ, ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கும்போது 10% வரி செலுத்த வேண்டியிருக்கும். இந்த வகையான ஃபண்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டோட முதலீடுகளை அந்த ஃபண்டோட முதலீடு வந்து நீங்கள் குறுகிய காலத்துக்கு முதலீடு செய்ய வேண்டாம். லாங் டேர்ம் பர்பஸ்க்கு மட்டும் இந்த வகையான ஃபண்டுகளை கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சார்ட்டில் காமிச்சது போல் இந்த ஈக்விட்டி போர்ஷன் அலோகேஷனை வந்து ஏற்றி இறக்குறதுனால குறுகிய காலத்துக்கு முதலீடு செய்வதை தவிர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.